என்ன இருப்பிடம் வேணும்? எனக்கு அதுதான் வேணும்னு பாக்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. குழாய் மூடிட்டு இருக்கா கவுன்சிலர்? அடியே உங்க பெயர் என்ன? என்னுடைய பெயர் அந்தரங்க மாதர்கள் மெச்சிட சுந்தர வடிவம் உள்ள என்னுடைய பெயர் தான் பாஞ்சாலி அம்மன். ஓ, உங்க பெயரோ பாஞ்சாலி அம்மன்? அம்மன் அப்படி இருந்தாலும் திரௌபதி பத்தினி பாஞ்சாலி. ஆமா, திரௌபதி ரகுபதா யாகசேனை. யாகசேனை? ஓ, யாகசேனை. இந்திரசேனை? இந்திரசேனை. இப்படி பல பெயர்கள் உடைய ஒரு பெண்மணியாக இருந்தாலும் தாய் தந்தைகள் யார்? தாயோட அங்கத்திலே நான் பிறந்தேனா? நான் எப்படி பிறந்தேன்? நீங்க பிறந்த மர்மங்கள் என்ன? அம்மாடி அந்த பாஞ்சா Thank you.
அவருடைய குடும்பங்கள் அனுகிரகம் பெற்று நடந்து குதிரை போல ஓட்டமாச்சி மக்கள் 16 பெத்து என்ன பேருமா? ஆயா உன் பேரு? பெருமா. பெருமா அம்மா அவர்கள் என்னுடைய வேடத்திற்காக அன்பளிப்பு செய்திருக்கிறது. அந்த ஆண்டவன் அனுகிரகத்தினால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக கூட்டம் குலையாம கொண்டப்பூ வாடாம எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும் என்று கலைக்குழுவின் சார்பாக ஆண்டவனின் அடி சுவடிகளை வேண்டுகின்றோம். என் தந்தையோ பாஞ்சால மன்னன், தாயோ கோகிலா தேவி. பாஞ்சால மன்னனுக்கும் கோகிலா தேவிக்கும் நீங்க எப்படி மகளாக தோன்றினீர்? அடியே, என் தாயார் கோகிலா தேவிக்கு புத்திர சந்தானமே இல்ல. ஏமா, பொம்பளைக்கு எப்படி புளுத்தோம்? ஆளுக்கார புத்திர சந்தானம். ஓ, புத்திர சந்தானம். ஆமா, அப்படின்னா பிள்ளை பாக்கியம். பிள்ளை இல்லாதவருக்கு மாண்டாலும் புண்ணிய லோகத்துல இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நாம என்ன தவறு செஞ்சோம்? நம்மளுக்கு குழந்தைகள் இல்லையே என்ற மன வருத்தத்தோடு பாஞ்சால நகரத்தை மந்திரி இடத்துல ஒப்படைத்து விட்டு என்னுடைய தந்தையார் பாஞ்சால மன்னன் தவ முனிவர்களோடு சேர்ந்து அவர்கள் தவத்துக்கு வேண்டிய பணிவிடுகளை செஞ்சா நமக்கு புண்ணியமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தவ முனிவர் சூழ்ந்த தவ வனத்துக்கு போனார் தந்தை. ஆமா, சரி. அப்ப வாடிய முகத்தோடு போன என்னுடைய தாயும் என் தந்தையும் பார்த்தால் யாரு? தவத்திலே சிறந்த யாசன் உபயாசன் என்று சொல்லக்கூடிய இரண்டு மகா முனிவர்கள். இரு முனிவர்கள். ஆமா, சந்தித்து பாஞ்சாலமண்ணா, உன் மனதிலே நீ நினைப்பது ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் தான், பிறக்க வைக்க முடியவில்லையே என்று சொல்லி நாடு நகரத்தை எல்லாம் விட்டு ஆரணியமான வனம் வந்து விட்டாய். அரசன் இல்லாத நாடு அது பாலாகி விடும், வீணா போயிரும். அதனால மீண்டும் உன்னுடைய நகரத்தை போய் நீ ஆழ்வாய். நீ மனதிலே நினைத்தபடி இரண்டு குழந்தையும் பிறக்க வைக்க முடியும் அப்படி என்று சொல்லி யாசன் உபயாசன் முன்னிலையில் ஒரு பெருத்த ஒரு உத்தரகாமிச்சி யாகத்தை செய்தார். யாரு? உன் தந்தை. ஆமா, சரி. அப்படி யாகத்தை செய்ய யாகத்தின் பலனாக ஒரு பொன் தட்டின் மீது பிண்ட பிரசாதம் பிறந்தது. ஒரு தட்டின் மீது ஒரு புண்ட பிரசாதம், பொன் தட்டின் மீது பிண்ட பிரசாதம். அந்த பிரசாதத்தை மனைவி இடத்துல கொடு, மனைவி சாப்பிட்டால் ரிசி பண்றோம். இல்ல, ரிசி பண்றோம். உப்புமா தங்குமா? இரவு தங்காது. இரவு தங்காது. இரவு தங்காது. ஆமா, உனே முக்கால் நாளிகையில் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி பிரசாதத்தை எடுத்து கொடுத்த உடனே என் தாயாரோ பூப்பாகி விட்டார். அப்படி அம்மா பாடிய முகத்தோடு நின்றார். பார்த்தார் முனிவர்கள் மீண்டும் அந்த பிரசாதத்தை எடுத்து அக்கினி தீயிலே போடு அப்படி என்று சொன்ன உடனே அக்கினி தீயிலே எரியும் நெருப்பிலே பிரசாதத்தை போட்ட உடனே முதன் முதலாக ஒரு ஆண் குழந்தை. யார்?
சொன்னார், ஆண் குழந்தை பிறந்த உடனே அசிரிவாக்கு ஒழித்தது துஷ்ட தூய்மன் என்று. அதுதான் எங்க அண்ணன் துஷ்ட தூய்மை. அதுதான் சுத்த ஊமை. ஊமை இல்லப்பா, துஷ்ட தூய்மன். ஓ துஷ்ட தூய்மன். அதுக்கு பிறகு எரியும் நெருப்பிலே பெண்ணாக நான் பிறந்தேன். பாஞ்சாலி என்று ஒழித்தது எனக்கு பாஞ்சாலி என்று பெயர் வைத்தார். வைத்து நான் மட்டும் பிறக்கல, என்னோடு ஒரு வில் பிறந்தது. ஒரு வில்லும் பிறந்தது. ஆமா, நான் வளர வளர அதுவும் வளர்ந்துச்சு. நீ வளர்ந்தா என்ன அவத்தியாவா மொட்டா கிடக்கும் என்ன மசுரா.